இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சுதான் மனோபோலாகும் முழுவதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ருசி சமையல். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தா மறந்துடாம ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல அப்லோட் ஆகிற புத்தம் புதிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, திருச்சி பொன்மலை சந்தை வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் போடுவாங்க, சண்டே சண்டே அது எப்போதுமே இருக்கும். ஸோ திருச்சியில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கும் இந்த மார்க்கெட்டை பற்றி. ஸோ நீங்கள் திருச்சியில் இருக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக ஒன் டைம் விசிட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப நல்ல பெருசாக மார்னிங்லாம் ஆரம்பிச்சிருவாங்க, சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா. இந்த சந்தை பார்த்தீங்கன்னா சண்டே சண்டே வந்துட்டு எவ்ரி சண்டே வந்து இந்த சந்தை வந்துட்டு எல்லா விதமான திங்ஸுமே கொண்டாடுவாங்க. மளிகை பொருட்கள், அதே மாதிரி ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸு, என்ன திங்ஸ் இல்லைங்கிறது மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எல்லா திங்ஸுமே இருக்கும் பார்த்தீங்கன்னா, இதுதான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல சீப் ரேட்லேயே வச்சுருப்பாங்க. ஸோ நான் எனக்கு தேவையான கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போனேன். அதே மாதிரி இந்த வெண்டிக்காய்லாம் பாருங்கள், இந்த பிளேட்லாம் 10 ரூபீஸ் தான், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. புளி, மிளகாய், மல்லி, இது மாதிரியான திங்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க, ட்ரை திங்ஸுமே. அதே மாதிரி கிராமத்தில் இருந்து அது மாதிரி கொஞ்சம் காயெல்லாம் கொண்டாந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. வாழைத்தண்டு, வாழைப்பூ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நம்ம 1 வீக் தேவையானதை வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த வாழைத்தண்டுலாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. என்னால் வந்துட்டு டக்கு டக்குன்னு கூட்டமாக இருந்ததா, ஸோ என்னால் ஸ்டாப் பண்ணி வீடியோலாம் எடுக்க முடியலை. கொஞ்சம் அப்படியே ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. செம்ம ரஷ்ஷாக இருந்தது. எல்லா இடத்துலையுமே ஒரே கூட்டம் தான், காயினாலும் சரி, பழங்கள், மற்ற எந்த திங்ஸ்னாலுமே கூட்டம் தான். அதே மாதிரி பிளான்ட்ஸு, நாட்டுக்கோழி, நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. இந்த பீட்ரூட்லாம் குட்டியாக தான் இருந்தது, ஆனால் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ சூப்பராக இருந்தது. அது 10 ரூபீஸ் தான் அந்த ஒரு பிளேட் பார்த்தீங்கன்னா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விதை, ஹெல்கீரை விதை, மொச்சை விதை, அது மாதிரி பாவக்காய் விதை, வெண்டைக்காய் விதை, இது மாதிரி எல்லா விதமான விதை எல்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்கண்ணு, மிளகாய் கண்ணெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரோஸ் பிளான்ட்லாம் வச்சுருந்தாங்க, குரோட்டன்ஸம், வாழைத்தண்ணை, இது இது இருக்கு இல்லையா, வாழை, அந்த இது கூட வச்சுருந்தாங்க. ஸோ அதே மாதிரி கொஞ்சம் வந்து ஹெர்பல் பிளான்ட்ஸ்லாம் இருந்தது, துளசி, வாழை, சாரி, துளசி, தூதுவளை, அதே மாதிரி துணத்து பச்சிலை, இது மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. வெத்தலை, இது மாதிரியான கொடி, எல்லா பிளான்ட்ஸுமே இருந்தது இங்கே. அதே சைட் பை சைடு எல்லா இடத்துலையும் ஸ்நாக்ஸ் எல்லாமே அங்கங்கே அவைலபிளாக இருந்தது. ஸோ இது மாதிரியான ஸ்லிப்பர்ஸு எல்லாமே இருந்தது. ரேட்டுமே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்துட்டு நல்ல ரீசனபிளாகவே இருந்துச்சு. நல்ல நமக்கு பார்த்தீங்கன்னா சீப்பாகவே கிடைக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபிஷ் டேங்குள்ள நம்ம ஃபிஷ் வளர்ப்போம் இல்லையா வீட்டில், ஸோ அதுக்குள்ள திங்ஸ்லாம் ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. அதில் உள்ளே போடுற மாதிரியான ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸு, அதில் கலர் கலராக கல்லெல்லாம் போடுவோம் இல்லையா, அது வந்து இது மாதிரி பாருங்கள் கவர் பண்ணி இது 30 ரூபீஸாக எவ்வளோ சம்திங் சொன்னாங்க, எனக்கு சரியாக தெரியலை. இந்த ஃபிஷ்லாம் பாருங்கள், ஆரஞ்சு, கோல்டன் கலர், பிளாக், ஒயிட்னு செம்ம சூப்பராக இருந்தது பார்க்கவே. அதே மாதிரி அதை நம்ம கொண்டு போய் வளர்க்குறதுக்கான டேங்க்ஸு, பெரிய பெரிய டேங்க், பாட்டில்ஸ் மாதிரிலாம் கூட நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம வாங்கினோம்னா இது மாதிரி கவரில் வந்து அவங்க தண்ணி ஊற்றி லைட்டாக அப்படியே கட்டி கொடுத்துட்றாங்க. நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா நம்ம அதை அப்படியே டேங்க்கில் போட்டு நம்ம அப்படியே இது பண்ணிக்கிறலாம். ஸோ அதுக்கான ஃபிஷ்ஷுக்கான ஃபுட்டு எல்லாமே அவைலபிளாக இருந்தது. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புறா, லவ் பேர்ட்ஸ் இதெல்லாம் வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருந்தது. ஸோ எல்லா இடத்துலையுமே கூட்டம் தான், கூட்டம் இல்லாத இடமே இல்லை, எல்லா இடத்துலையும் ஆளுங்க ஃபுல்லாகவே இருந்தாங்க. இது மாதிரி ஃப்ரெஷ் ஜூஸஸ்லாம் சைட் பை சைடு கிடச்சது. ஸோ அதுக்கப்புறம் நிறைய இடத்துல விதைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி வந்து அங்கே இது மாதிரி ரோஸ் பிளான்ட்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க, குரோட்டன்ஸு, அது மாதிரியான எல்லா திங்ஸுமே வச்சுருந்தாங்க. ஸோ அதோட கொஞ்சம் தள்ளி போனோம்னா அந்த நம்ம மாடி தோட்டத்துக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த தொட்டிலாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பிளாஸ்டிக்லேயே இருந்தது. அது மாதிரி அந்த மாடி தோட்டத்துக்கான பேக்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இந்த க்ரீன் கலரில் இருக்குங்க இல்லையா, அதுதான் அந்த மாடி தோட்டத்தில் யூஸ் பண்ணுற பேக். இதெல்லாம் எல்லாமே ஹேங் பண்ணுறது மாதிரி
மணி பிளான்ட்டு, பட்ரோஸ்லாம் சொல்லுவாங்களே குட்டி குட்டி டேபிள் ரோஸ், அதெல்லாம் வச்சோம்னா நல்லா இருக்கும் ஹேங் பண்ணி. இதெல்லாம் சைடில் இது மாதிரி கிரில்ல இது மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இது மாதிரி ஹேங் பண்ணி குட்டி குட்டி பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம், ரொம்ப அழகா இருக்கும். இதுவுமே நல்ல கலராக எல்லா கலர்லையும் வச்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு கலர் கலராக. இப்போ நமக்கு தேவைப்படுச்சுன்னா நம்ம சேம் கலராக கூட வாங்கி யூனிஃபார்மாக நம்ம வச்சு யூஸ் பண்ணோம்னா நல்லா இருக்கும் பிளான்ட்ஸ்லாம் வச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாய், இந்த பாயெலாம் பார்த்தீங்கன்னா இந்த பந்தி பாயின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது மாதிரி குட்டி சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருந்தது நம்ம படுக்கிற பாய். நான் வந்து ஏற்கனவே பந்தி பாயெல்லாம் கூட ஒரு ரெண்டு மூணு வாங்கினேன். ஸோ இப்போ வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு பாய், கெஸ்ட் வந்தால் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு பண்ணுறதுக்காக ரெண்டு பாய் வாங்கினேன். ஸோ முறம் இப்போ யாருமே நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது மாதிரி முறம்லாம் இன்னுமே இருக்குது, நம்ம அதான் யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக, அதெல்லாம் யூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கோழிலாம் அடைப்பாங்கள்ல, இதுக்கு பேர் ஏதோ சொல்லுவாங்க, அது அது கூட இருந்தது. ரெண்டு மூணு வந்து ஒரு தாத்தாவும் ஒரு பாட்டியும் வச்சு சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் ஃபுல்லாக மண் மண்ணாலான பாத்திரங்கள், நான் என்னோட வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது மாதிரியான எல்லா பாத்திரங்கள், பெரிய பெரிய ஜக்கு, டம்ளர்ஸு, மீன் வைக்கிற பாத்திரம், பொங்கல் வைக்கிற பாத்திரம், காது வச்ச கடாய், இது மாதிரி மூடி வச்சது, தயிர் ஊற்றி வைக்கிற மாதிரி, அது மாதிரியான ஃபுல் பாத்திரங்கள் ஒரு செக்ஷனே ஃபுல்லாக ஒரு பக்கம் ஃபுல்லாக அப்படியே வச்சுருந்தாங்க. நிறைய திங்ஸ் அவைலபிளாக இருந்தது. நான் ஏற்கனவே வாங்கினதுனால நான் எதுவும் வாங்கலை, ஆனால் நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக பார்கிங் பண்ண அவங்க குறைப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். அது மாதிரி சின்ன சின்ன அடுப்பெல்லாம் கூட வச்சுருந்தாங்க, டபுள் அடுப்பெல்லாம் இருந்தது. ஸோ அது நம்ம ஒரு பக்கம் நம்ம அடுப்பை வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது சின்ன அடுப்புக்கும் அந்த அனல் போயிடும். ஸோ இந்த பக்கமே நம்ம குக் பண்ணிக்கிறலாம். ஸோ இது குட்டி செப்பு ஜாமான் மாதிரியுமே வச்சுருந்தாங்க, அந்த விளக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க, துளசி மடம் மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஸோ பெரிய பெரிய ஜக்கு, எல்லாம் தண்ணி பானையெல்லாம் மூடி வச்சது மாதிரியும் பெருசாகவும் வச்சுருந்தாங்க, நல்லா சூப்பராக இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ் ஜூஸ், கரும்பு ஜூஸை போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் நாங்கள் அப்படியே குடிச்சிட்டு அடுத்த இன்னும் கொஞ்சம் வீடியோ எடுக்கிறது இருந்துச்சு, அதை மட்டும் ஜஸ்ட் கவர் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ ஜூஸ் குடிச்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து இந்த பக்கம் கொஞ்சம் கவர் பண்ணோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அலுமினியம் திங்ஸு, கடாயி, அதே மாதிரி இந்த ஜிலேபி பாத்திரம்லாம் இருக்கு இல்லையா, ஃப்ளாட்டாக இருக்கும் ஜிலேபி போடுறதுக்கு இரும்பில். ஸோ அது மாதிரி பாத்திரம், அருவாமனை, கத்தி, இது மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க. இந்த பக்கம்லாம் மேட்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து ஃபேன்சி ஐட்டம்ஸை, அதே மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக நல்லா ஏற்கனவே என்னோடய வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, செராமிக் வந்துட்டு நான் அங்கே தான் வாங்கினேன் ஒரு மூணு ஜாடி. ஸோ அது இருக்கும் அப்படின்ட்டு நம்ம அதையும் காமிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ நான் பக்கத்தில் இருக்கிற வேறு ஒரு கடையில் கேட்டபோது அவங்க இன்றைக்கி யாருமே வரலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை என்னால் கவர் பண்ண முடியலை. நான் இன்னொரு தடவை போகிறப்ப கண்டிப்பாக அவங்க வச்சுருந்தாங்கன்னா நான் அதையும் நான் கவர் பண்ணுறேன். ரேட்டுமே பாருங்கள் நல்லா சீப்பாகவே கொடுத்தாங்க அந்த செராமிக் ஜாடியெலாம் அவங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் தான், எல்லா ஐட்டம்ஸுமே வச்சுருந்தாங்க. ஸோ அதோட அப்படியே ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. அங்கே செம்ம கூட்டமாக இருந்துச்சு ஃபிஷ் மார்க்கெட்டில். ரொம்ப நேரம்லாம் போய் எடுக்க முடியல, அதனால ஜஸ்ட் நான் வந்துட்டு போன செகண்ட் உடனே வந்துட்டேன். மீன்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு, ரேட்டெல்லாம் கூட ஓகே பரவாயில்ல. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த தென்னங்குருத்துன்னு சொல்லுவாங்கள்ல அந்த இது, நல்லா இது உடம்புக்கும் நல்லது, குளிர்ச்சி. இதெல்லாம் பாருங்கள், ரேபிட், கலர் கலராக ரேபிட் லவ் பேர்ட்ஸ்லாம் ஒரு பக்கம் வச்சுருந்தாங்க. அதோட ஒட்டி பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுக்கோழி, நாட்டு சேவல் எல்லாமே வச்சுருந்தாங்க, நாட்டுக்கோழி முட்டை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸை வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.